மூன்று தசாப்த கால யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஒன்றே யாழ் மாவட்டம். யுத்தத்தின் போது இம்மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக இருப்பு என்பன பெருமளவு பாதிக்கப்பட்டன. இப்போது யுத்த முடிவை தொடர்ந்து இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை இன்னொரு கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்துள்ளது. போருக்கு பின்னர் யாழ் மக்களின் வாழ்க்கை மெல்ல துளிர்க்க ஆரம்பித்தாலும் மக்களின் துயரங்கள் இன்னும் ஓயவில்லை. மீனவர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். இனங்களுக்கு இடையிலான சகவாழ்வு இன்னும் முழுமையாக சாத்தியமாகவில்லை. யாழ் மாவட்டத்தில் பெண்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். யாழ்ப்பாணத்து கலாச்சாரத்தை ஒப்பிடுகின்ற பொழுது பெண்களுக்கு எதிரான வன்முறை என்றது மிகவும் அதிகரித்து கொண்டு போகின்ற ஒரு போக்கினை நாங்கள் அவதானிக்கலாம். போரின் வெற்றி காரணமாக பெண்கள் பலவாறு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக வடமாகாணத்திலே 33,183 பெண்கள் தங்களுடைய கணவர்களை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை மறுமணம் செய்யாமல் இவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று செல்கின்ற ஆண்கள் கூட மீண்டும் இவர்களை தேவையில்லாத பல சிக்கல்களுக்கு உள்ளாக்கிவிட்டு அவர்கள் சென்று விடுவதனாலே அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியிருக்கும். குடும்ப அங்கத்தவர்களை விட்டு பிரிகின்ற நிலை, பிள்ளைகளை விட்டு பிரிகின்ற நிலை, அல்லது பிள்ளைகளோடு தாங்கள் தனியே போய் வாழ்கின்ற சூழல், அதனால் வேற்று ஆண்களாலோ இல்லை வேற்று நபர்களால் அவர்களுக்கு ஏற்ப பிரச்சனைகள்ன்றது நிறைய. பெண்கள் வந்து பஸ்ல ஏறும்போது ஆண்களின் துஷ்பிரயோக சேட்டைகள். பஸ்ல ஏறினாதான் பெண்களோட நாங்கள் எங்கட எச்சங்களை தீர்த்து கொள்ளலாம்ன்றதுக்காக ஏறு ஆண்களும் இருக்கிறார்கள். புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட பெண்கள் இன்று சமூகத்தோடு ஒன்று இணைய முடியாதவர்களாக மிகவும் விடுபட்ட நிலையிலே பல பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். தங்களுடைய உறவுகளை இழந்ததினாலே பேராளமான பெண்கள் உள பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். 50 மேற்பட்ட ஆண்களால் நிறைய பிரச்சனைகள். கூடுதலாக தகப்பன் பிள்ளைகள் என்ற ஒரு வேறுபாடு இல்லாமலே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. போரின் காரணமாக பலர் தங்களுடைய கை கால்களை இழந்தவர்களாக வலுவற்றவர்களாக இன்று இருக்கின்றார்கள். யாரும் இல்லையென்று பெண்கள் நினைக்க இயலாது. பெண்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். எந்த சூழல்லையும் பெண்கள் ஒன்று இணைஞ்சால் நல்ல விடயங்கள் சமூகத்துக்கு கொடுக்கலாம். நிறுவனங்கள், அரசு சார்பற்ற அமைப்புகள், சிவில் அமைப்புகள் போன்ற பல நிறுவனங்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை கூட இருக்கின்றது. பெண்களுக்காக பெண்களோட பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு ஆண்கள் இப்போ வாரது, அந்த இளம் ஆண்கள். அந்த அப்படியான சூழல் மாற்றங்கள், அப்படியான நிலைகளை வந்து ஓரளவு எங்களோட பெண்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டும் நினைக்கிறேன். கடலை மாத்திரம் நம்பி வாழும் மக்களின் பல தேவைகள் இன்னும் நிறைவு செய்யப்படாமல் உள்ளன. மாத தொழிலாளி என்ற முதல் பிரச்சனை என்ன பிரச்சனைனா, இங்கே இந்த போட்டுகள் எல்லாம் கட்டுறதுக்கு அணைக்கட்டி, இந்த அணைக்கட்டு இல்லாதால ஒவ்வொரு காட்டின் அனர்த்தங்களின் போது பெறுமதியான தொழில்கள் அழிஞ்சிருக்கு. இதுவரையில் தொழிற்சடை சட்டங்கள் காரணமாக குறுநோர் மக்கள் 1,500 குடும்பங்கள் இதில் நாங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றோம். இன்றைக்கு 10,000 வந்தாலும் இன்றைய பின்னிடமே பொருள் சேர்த்தான் இருப்போம். அது கடத்தல் சமூகத்தின் கொள்கையாக தான். அப்போ நாளைக்கு வரையில்லைன்னு சொன்னால் பாட கஷ்டம்தான். இந்திய இழுவப்படகளின் தாக்கம் அதை இங்கே வாரதால் எங்களோட தொழில்களை வந்து பெருமளவில் சேதமாகுது. சித்திரை மாதம் 1st ட்ரோலர் தொழிலை ஸ்டாப் பண்ணி நாங்கள் கிட்ட வரைக்கும் நாங்கள் அதுக்குரிய மாற்றிடான தொழில்களை செய்தும் அதனால் எந்த விதமான பலனையும் நாங்கள் பெற முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை முற்றுமுழுதாக விடுறதால அரசாங்கத்தினுடைய நோக்கமோ மற்றவர்களுடைய நோக்கமோ நிறைவேறுதா? எங்களோட குன்னருக்கு இப்போ இன்னும்
அந்த வெளியிடங்களில் இருக்கிற மாதிரி இங்கே குன்னூரில் இன்னும் அது நவீன முறையில் மீன் பிடிக்கிற சாதனங்களும் இது கூட இங்கே இல்லை. ஆழ்கடல் இதுக்கு போய் சேர்ந்தால் இன்னொரு இடத்துக்கு தான் போய் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு பிரதேசத்திலும் பிரதேசவாத கொள்கை. நாங்கள் வந்து இன்றைக்கு கடந்த காலங்களில் மன்னார் துறைமுகத்தில் நாங்கள் கட்டி தொழில் செய்கிறாங்க. இன்றைக்கு மன்னார் துறைமுகத்தில் கொடை கட்டி தொழில் செய்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் அதை மீன் செய்கிறது, இப்போ கரைப்பாடு போடுறது, இந்த பதப்படுத்துறது வந்து அவைக்கும் தொழில் வாய்ப்பாக. ஐஸ் ஃபேக்ட்ரி இங்கே இருக்க நாங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிற மீன் அதில் சேமித்து வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட நாளில் நாங்கள் கொழும்புக்கு ஏற்றுமதி செய்து பெரிய வருமானம் தேடக்கூடிய மாதிரி இருக்குது. இலங்கை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்கு வருவதை தடுக்கிறேன்னு சொன்னால் ரெண்டு நாட்டு அரசாங்கமும் ஒருமித்தோர் பேச்சு நடத்தித்தான் அவர்களை தடுக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அரசு சார்பிட்ட நிறுவனங்கள் இருந்தது, மக்களுக்கு நேரடியாக உதவி செய்தது. இப்போ அந்த நிறுவனங்களும் இல்லை தானே. இப்போ அரசாங்கமும் முன்னுண்டு எங்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கம் நேரில் இறங்கி தான் செய்யணும். செய்தால் தான் எங்களுக்கு ஒரு திட்டமிட்டு வரும். எங்களுக்கு நாளைய தலைவர்களின் வாழ்வியல் மேம்பாட்டுக்கு இன்றைய தலைவர்கள் ஆற்ற வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. இளைஞர்களை ஒரு சமூகம் அங்கீகரித்தவர்களுக்கான அந்தஸ்தை வழங்குவதிலே பின் இருக்கின்றது. அவன் பொடியன் என்கின்ற அந்த ஒரு பெயர் பலகையை அவர்களுக்கு விட்டு அவர்களை அவருடைய அபிவிருத்தியை பொடியாக்குகிற அவருடைய உளவியல் உடலியல் வளர்ச்சி போகலை பொடியாக்குன்ற ஒரு தத்துவம் இன்றைக்கும் சமூகத்திலே கூட ஏன் எல்லா சூழலிலும் நேரிக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் படித்தாலும் மேலே இல்லை அவளுக்கு. ஆனால் இளைஞர்களுக்கிடையிலான சாதி வேறுபாடு என்பதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. வெளிநாட்டு மோகம் யாழ்ப்பாணத்தை மிகவும் தாய் கொண்டிருக்கிற காரணத்தினால் யாழ்ப்பாண இளைஞர்கள் வெளிநாட்டையே மிகவும் விரும்புகிறார்கள். எனவே அவர்கள் படகு மூலமாகவும் வேறு விதமாகவும் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு தங்களது பயணங்களை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக கரையோர பிரதேசங்களை அண்டிய பிரதேசங்களில் இளைஞர்கள்லாம் அதிகமாக வெளிநாட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துக்குள்ளாகப்படும். கல்வி என்பது யாழ்ப்பாணத்தில் மிகவும் அருகே கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. இதைவிட கலாச்சாரம் ஆக கீழ்மட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் அடாவழித்தனமான செயல்பாடுகளில் இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள். இன்றைய காலத்தை பொறுத்தளவில் சில இடங்களில் வந்து ஒரு முன்னுரிமை என்பது ஒரு அரசியல் ரீதியாக சிலருக்கு கொடுக்கப்படுகின்றது, சிலருக்கு பண ரீதியாக கொடுக்கப்படுகின்றது. 96-97 காலப்போதிலே மாவட்ட மட்டங்களில் 2-3 இடத்தை பெற்ற யாழ்ப்பாணத்தின் கல்வினை தற்பொழுது 17-18 நிலைகளை நோக்கி பின்னோக்கி கொண்டு போகின்றது. விளையாட்டுத்துறையோடு சம்பந்தப்பட்ட இளைஞர்களை விளையாட்டுத்துறை ஊடாகவும் கல்வித்துறையோடு சம்பந்தப்பட்ட இளைஞர்களை கல்வித்துறை உதாரணமாக சமூக அணியாக்கம் மூலம் அவர்கள் தங்களுக்கான ஒரு வாழ்வியல் பணியினை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இன்று யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற புத்திஜீவிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? உதாரண இளைஞர் கலந்துரையாடல், மற்றது குறுந்திரப் படங்களை தயாரித்தவர்களுக்கு பண்பாட்டு கலாச்சார விளமியங்களை அறிவுறுத்தி என் பண்பாட்டு துறையில் கூட அவர்களை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதிலே பிரகாசிக்க செய்தார். தலைமைத்துவ பயிற்சி, மற்றது மது ஒழிப்பு, போதை வசதி ஒழிப்பு போன்ற கருத்தரங்களை பாடசாலைகள் ரீதியாகவும் பிரதேச சம்மேளனங்கள் ரீதியாகவும் இளைஞர்களுக்கு வழங்கி கொண்டு வருகின்றன. இவை பெரும்பாலும் பெற்றியளிக்கக்கூடிய சாத்திய கூறுகள் அதிகமாக காணப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம். அனைவரும் ஒன்றுபடாமல் சகவாழ்வு சாத்தியப்படாது. பல இனங்களும் பல சமயத்து மக்களும் வாழ்கின்ற நாடுகளிலே, குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. வெளியிலே சகவாழ்வு நிலை இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் அகத்தினுள்ளே அந்த நிலை இன்னும் இல்லாமல் இருக்கிறது. போர் நடந்த காலத்திலே முஸ்லீம் மக்கள் வெளியகற்றப்பட்டார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. திரும்பி வருகின்ற போது இவர்கள் எங்களை புத்தளத்திலிருந்து வந்தவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னார்கள். சில நேரத்தில் சில அரசியல்வாதிகளினால் ஏற்படுத்தப்படுகின்ற சில பிரச்சனைகளினால் இந்த இரு சமூகங்களும் பிளவுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. மத ரீதியிலே ஒரு சில பிரச்சனைகளை தூண்டுகின்ற முயற்சிகள் இந்த பிரதேசங்களிலே நடைபெற்று வருகின்றன. முரண்பாடுகளை தோற்றுவிக்க கூடாது என்பதை முதலில் சமய தலைவர்கள் உணர வேண்டும். மத ரீதியான அன்பை போதிக்க வேண்டியவர்கள் அரசியலிலும் ஈடுபடுகிற காரணத்தினாலே எங்களுடைய நாட்டினுடைய மத புரிந்துணர்வுகள் எல்லாமே இன்றைக்கு குழம்பி போயிருக்கின்றது. சமயங்களுக்கு இடையில் அல்லது இனங்களுக்கு இடையிலான ஒரு சக வாழ்வுக்கு நான் நினைக்கிறேன் பத்திரிகைகளுக்கு ஒரு பாரிய பங்களிப்பு உண்டு. மதங்களினுடைய பொறுப்பாக இருக்கின்றவர்களிடத்திலே பண்பும் பணிவும் பக்குவமும் எல்லோரையும் அரவணைக்கின்ற தன்மையும் வேண்டும்.
முஸ்லீம் மக்களை பொறுத்தவரை அவர்கள் திரும்பவும் வந்த பின்னர் அவர்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும். அனைவரும் மனிதர்கள், எல்லோருக்கும் ஒரே இரத்தம்தான் ஓடுகிறது, அதிலே மாறுபாடு இல்லை. அந்த ஒரு சிந்தனை வளரும் பொழுது இந்த ஒற்றுமை, இந்த சகவாழ்வு நிலை இயல்பாக அமையும்.